ஹாய் ஹலோ எவ்ரிவான், அனைவருக்கும் ஒரு மிகப்பெரிய வணக்கங்கள். ஸோ வெல்கம் டு வடா 24/7 தமிழ். நான் தான் அருணன் பேசிட்டு இருக்கேன். ஸோ இன்னைக்கு நம்ம முக்கியமாக என்ன விஷயம் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தா, நம்மளோட டிஎன்பிஎஸ்சி சிலபஸ் தான் பார்க்க போகிறோம். அதாவது பார்த்தீங்கன்னா 2024க்கான ஆனுவல் பிளானர் நம்மளுக்கு வந்துருச்சு, என்னென்ன எக்ஸாம்ஸ் வரப்போகுது அப்படின்றதுக்கான ஒட்டுமொத்த டீட்டெயில் நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு, சரிங்களா? ஸோ குரூப் ஒன் எக்ஸாம் வரப்போகுது, குரூப் டூ எக்ஸாம் வரப்போகுது, குரூப் ஃபோர் எக்ஸாம் வரப்போகுது, ஃபாரஸ்ட் கார்டு, ஃபாரஸ்ட் வாட்சர், ஃபாரஸ்டர், அதை பார்த்தீங்கன்னா ஆர்கியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட், கம்பைன்ட் இன்ஜினியரிங் சர்வீஸ், இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா எக்கச்சக்க எக்ஸாம் பார்த்தீங்கன்னா இந்த 2024 வரப்போகுது. இப்போ நம்ம வந்து முக்கியமாக பார்த்தீங்கன்னா, ஓகே, நம்மளோட எக்ஸாம் சிலபஸ் என்ன? ஏன்னா இப்போ ஒரு இடத்துக்கு போறோம் இல்ல ஏதாவது ஒரு ஊருக்கு போறோம், ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன தெரியணும் அப்படின்னு பார்த்தா, அந்த ரூட் மேப் தெரிஞ்சாதான் நம்மளுக்கு வந்து கரெக்டான பாத் தெரியும், சரிங்களா? எப்படி போறது, எந்த இடத்துல போனா நமக்கு வந்து டோல்கேட் இல்லாம இருக்கும், எப்படி போனா நமக்கு வந்து ரோடு வந்து ஹைவேஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மேப் பார்த்தாலே நமக்கு வந்து கிளாரிட்டி ஆயிரும். சேம் அதே மாதிரி தான் எந்த ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் இருந்தாலுமே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அந்த ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன், அதாவது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு எக்ஸாமினேஷனும் பேட்டர்ன் என்ன, ஓகே, எதுல இருந்து எத்தனை கேள்வி கேட்கறாங்க, குரூப் டூனா என்ன டாபிக் இருக்கு, குரூப் போர்னா என்ன டாபிக் இருக்கு, குரூப் டூனா என்னென்ன இருக்கு, அப்ப எதுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் அதிகமாக கொடுத்து படிக்கணும் அப்படின்றதுக்கான விஷயத்தை ஃபர்ஸ்ட் நீங்க எல்லாமே தெளிவாக தெரிஞ்சுக்கணும். ஓகே, அதற்கான ஒரு முக்கியமான வீடியோவை தான் இருக்கும். ஏன்னா இந்த இயர் வந்து முடியறதுக்கு அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா ஒரு 3 நாள் இருக்குமா, அவ்வளோதான், சரிங்களா? அதனால இப்பவே பார்த்தீங்கன்னா என்னென்ன விஷயங்கள் வந்து உங்களுக்கு தெரியாம இருக்கோ அந்த விஷயங்கள் எல்லாமே தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, நம்மளோட காம்படிட்டிவ் எக்ஸாம் பொறுத்த அளவுக்கு நான் சொல்லிட்டு இருக்கேன். ஓகே, அதை தெரிஞ்சுக்கிட்டேன்னா இந்த 2024 இருந்து நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது அதற்கான ப்ராசஸ் அப்படின்றது கண்டிப்பா வேற லெவல்ல இருக்கும், சரிங்களா? எஸ். ஸோ இன்னைக்கு வந்து நம்மளோட டிஎன்பிஎஸ்சியில ஓகே ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் அப்படி சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருக்காங்க. அதாவது ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் அப்படின்னா என்னங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகே, ஒவ்வொரு எக்ஸாம் இருக்குன்னா அந்த எக்ஸாமோட பேட்டர்ன் எப்படி இருக்குது அப்படின்றதா இல்லை நம்ம பார்க்க போறோம். ஸோ நம்ம பிரைமரியா பார்க்க போறது என்ன அப்படின்னு பார்த்தா, ஃபர்ஸ்ட் குரூப் ஒன்கான ஒரு பேட்டர்ன் மட்டும் நம்ம பார்த்துடலாம், சரிங்களா? கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஸ்டடீஸ்ல இருந்து நம்மளுக்கு வந்து 200 கேள்விகள் வந்து கேட்க போறாங்க, மொத்தம் 300 மதிப்பெண்கள் இருக்க போகுது. அப்போ ஒரு கேள்விக்கு பார்த்தீங்கன்னா 1.5 மார்க் இருக்க போதுங்க. இதான் பார்த்தீங்கன்னா நம்மளோட ப்ரிலிம்ஸ் எக்ஸாமினேஷன் அப்படின்னு சொல்லிருக்காங்க. இதுல என்னென்ன கேட்கறாங்க பாருங்க, ஜென்ரல் ஸ்டடீஸ் அப்படின்னு ஒன்று இருக்கு. ஓகே, இது பார்த்தீங்கன்னா டிகிரி ஸ்டாண்டர்ட் லெவல்ல இருக்கு, 175 கேள்விகள் இருக்கு. அடுத்த இதுவே பார்த்தீங்கன்னா ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி நம்மளுக்கு வந்து 10th வகுப்புல இருந்து தான் கேட்டிருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் 6வதுலேருந்து 10வது வகுப்பு வரை இருக்கின்ற கணிதத்தை நீங்க படிச்சாலே போதுமானது, மொத்தம் 25 கேள்விகள் கேட்பாங்க. அப்ப ஆக மொத்தம் 200 கேள்விகள் இருக்குங்களா, இந்த 200ல அவங்க ஒரு கட் ஆஃப் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அந்த கட் ஆஃப் வந்து நீங்க எடுத்துட்டீங்கனா உங்களுக்கு அடுத்து என்ன பண்ணுவாங்க, மெயின் எக்ஸாமினேஷன் அப்படி சொல்லிட்டு ஒன்னு வைப்பாங்க. சோ மெயின்ஸ் பத்தினா கிட்டத்தட்ட 3 பேப்பர் இருக்கும், பேப்பர் 1, பேப்பர் 2, பேப்பர் 3, எல்லாமே பாத்தீனா 250 மதிப்பெண்கள் இருக்கும். சோ ஃபைனலா பாத்தீனா இதுல நீங்க என்ன ஸ்கோர் பண்றீங்களோ அதுதான் பாத்தீனா ஃபைனலா உங்களுக்கு வந்து எடுத்துக்குவாங்க, சரிங்களா? இது எல்லாமே பாத்தீனா உங்களுக்கு எப்படி இருக்க போகுது, டிஸ்கிரிப்டிவ் டைப்ல இருக்க போகுது. அதே மாதிரி இது எல்லாமே எதுல சொல்லிருக்காங்க அப்படின்னா ஓல்டுல சொல்லிருக்காங்க. ஓகே, இதே நியூல அப்படியே அப்டேட்டடா வரும்போது இது பாத்தீனா இதுக்கு முன்னாடி இருந்தது சேம் அதே தான் இருக்கு, ஆனா எக்ஸ்ட்ரா என்ன கொடுத்துறாங்க அப்படின்னா பேப்பர் 1 அண்ட் பேப்பர் 2 அப்படினு கொடுத்துறாங்க. பேப்பர் 1 பொறுத்த அளவுக்கு நமக்கு என்ன இருக்கு, தமிழ் எலிஜிபிலிட்டி அப்படின்னு ஒன்னு இருக்கு. சோ நெக்ஸ்ட் பேப்பர் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஓகே இது மூணுமே இருக்கு. அப்ப இது எல்லாத்தையும் சேர்த்து தான் பிளஸ் இன்டர்வியூ மார்க் சேர்த்து தான் நமக்கு என்ன பண்றாங்க, ஃபைனல் அப்பாயின்ட்மெண்ட் ஆர்டர் கொடுப்பாங்க. ஓகே, இந்த பக்கம் ஃபுல்லாவே இருக்குது ஓல்டு, இந்த பக்கம் ஃபுல்லாவே இருக்குது நியூ. ஓகே, இதுல வந்து நமக்கு வந்து தமிழ் எலிஜிபிலிட்டி சேர்க்கல, இது இப்போதைக்கு கன்சிடர் பண்ணிக்காதீங்க. மீதி பார்த்தீங்கன்னா இதுவும் இதுவும் டிட்டோ தான், ஆனா எக்ஸ்ட்ரா என்ன, தமிழ் எலிஜிபிலிட்டி மட்டும் வந்து உங்களுக்கு வந்து இருக்குது, சரிங்களா? எஸ், இது மட்டும் தெளிவா தெரிஞ்சுக்கிட்டா போதுமானது. அப்படியே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம், குரூப் 2 நம்ம பார்க்க போறோம். ஓகே, அதே மாதிரி எப்பவுமே தெளிவா தெரிஞ்சுக்கோங்க, நம்மளோட தமிழ் எலிஜிபிலிட்டி பொறுத்த அளவுக்கு நீங்க என்ன பண்ணும், மினிமம் 40% மார்க் எடுக்கணும். அதாவது பார்த்தீங்கன்னா 40% மதிப்பெண்கள் எடுக்க வேண்டும். இப்ப குரூப் 4 பார்த்தீங்கன்னா இப்ப 100 கேள்வி கேட்கறாங்க, அப்ப குரூப் 4 தமிழ் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா எலிஜிபிலிட்டி கம் ஸ்கோரிங் பேப்பரா இருக்க போகுது. அதாவது பார்த்தீங்கன்னா அதே தான் தகுதி தேர்வாகவும் இருக்கும், அதே தான் பார்த்தீங்கன்னா மதிப்பீடு தேர்வாகவும் இருக்கும். அப்போ 40% அப்படின்றது பார்த்தீங்கன்னா 40 கொஸ்டின் வருமா 100 கொஸ்டினுக்கு, அப்ப மினிமம் நீங்க 40 மார்க் போட்டா மட்டும் தான் என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த எக்ஸாம் வந்து கிளியர் பண்ற மாதிரி இருக்கும். சப்போஸ் நீங்க வந்து ஜிஎஸ் நல்லா பண்ணிட்டு தமிழ் எலிஜிபிலிட்டி நல்லா பண்ணாலும் யூ ஆர் நாட் எலிஜிபிள், சரிங்களா? சோ அதனால தமிழ் எலிஜிபிலிட்டி ரொம்ப 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 முக்கியமானது நம்மளோட தமிழக அரசு. ஏன்னா தமிழ் தெரியலனா ஓகே இதுக்கு முன்னாடி வந்து தமிழ் தெரியலனாலும் பிரச்சனை கிடையாது, ஆனா இப்ப தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சவங்களுக்கு மட்டும் தான் அரசாங்க வேலை அப்படின்றது ஒன்னு உறுதி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது பார்த்தா குரூப் 2, ஏன்னா இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் வரக்கூடிய எக்ஸாம்ஸ், சரிங்களா? அதனால தான் இந்த சிலபஸ் வந்து உங்களுக்கு வந்து தெளிவா சொல்றேன். சோ குரூப் 2 சர்வீஸ் பொறுத்த அளவுக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு விதமா இருக்கு, ஒன்னு இன்டர்வியூ போஸ்ட் அப்படின்னு ஒன்னு இருக்கு, இன்னொன்னு நான் இன்டர்வியூ போஸ்ட் அப்படின்னு இருக்கு. ஓகே, இந்த ஓல்டு எல்லாம் இப்போதைக்கு எல்லாமே விட்டுருங்க, இந்த பக்கத்துல இருக்கிறத மட்டும் பாருங்க. ஓகே, பிரிலிமினரி எக்ஸாமினேஷன் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா அதே மாதிரி தான், 200 கொஸ்டின் இருக்கு, 300 மதிப்பெண்கள் இருக்கு, 3 மணி நேரம் எக்ஸாம் இருக்கு. எத்தனை மணி நேரம், 3 மணி நேரம் எக்ஸாம் வந்து எழுதுவீங்க நீங்க. சோ இதுல என்னென்ன டாபிக் கொடுத்துக்கலாம் பாருங்க, ஜெனரல் ஸ்டடீஸ்ல 75 கேள்விகள் இருக்க போகுது. அடுத்த பாருங்க ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி கிட்டத்தட்ட மேக்ஸ், ஓகே, அதை பேஸ் பண்ணி பார்த்தா உங்களுக்கு வந்து 25 கேள்விகள் இருக்க போகுது. ஓகே, ஆக மொத்தம் 100 கேள்விகள் அப்படின்றது பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஜிஎஸ்ல வந்துருது. ஓகே, அப்ப மீதி 100 கேள்விகள் எங்க சார் இருக்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுதான் பாத்தீங்கன்னா இங்க கீழே இருக்கு.
சரிங்களா? என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜென்ரல் தமிழ் அண்ட் ஜென்ரல் இங்கிலீஷ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க பாருங்க. குரூப் டூக்கு இது வரையும் பாத்தீங்கன்னா நிறைய பேர் கேட்டிருப்பீங்க, சார் ஜென்ரல் இங்கிலீஷ் வருமா சார், சார் ஜென்ரல் தமிழ் மட்டும் தான் இருக்கா சார் அப்படின்னு சொல்றேன். இது வரையும் இப்பதான் பாத்தீங்கன்னா இந்த ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் அப்படின்றத டவுன்லோட் பண்ண நான். ஓகே, இது எங்க இருந்து எடுத்தது பாத்தீங்கன்னா நம்மளோட டிஎன்பிஎஸ்சி அபிஷியல் சைட்ல இருந்து எடுத்தது. ஸோ கண்டிப்பா இப்போதைக்கு இந்த ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் இருக்குன்னா அப்ப இதுதான் நம்மளோட பேட்டர்னா இருக்கும். மேபி இன் ஃபியூச்சர்ல ஓகே நம்மளுக்கு குரூப் டூ நோட்டிபிகேஷன் வருதா அப்ப ஏதாவது சேஞ்சஸ் பண்ணிக்காங்களா என்ன ஏதுன்றது நம்ம பார்ப்போம். ஆனா தமிழ் வந்து படிச்சு வைக்கிறது சேஃப் சைட் அப்படின்றது நான் வந்து உங்களுக்கு சொல்லிக்கிறேன். ஏன்னா இங்கிலீஷ் படிக்கிறதுனா நமக்கு வந்து என்ன சொல்றது ரொம்ப நாளா ஆக போறது இல்ல, அதிகபட்சம் ஒரு ஒரு மாசம் இருந்தாலே போதுமானது. ஜெனரல் இங்கிலீஷ் ஈஸியா படிச்சு முடிச்சலாம், டாபிக் பேஸ் பண்ணி நீங்க படிச்சாலே போதுமானது. சரிங்களா? அதனால பாத்தீங்கன்னா தமிழ் அப்படின்றது எல்லாமே படிக்க ஆரம்பிச்சிருங்கப்பா. சரிங்களா? எஸ். அப்ப ஜெனரல் தமிழ் அண்ட் ஜெனரல் இங்கிலீஷ் 100 கேள்விகள் ஆக மொத்தம் பாத்தீங்கன்னா 200 கேள்விகள் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து குரூப் 2ல கேட்பாங்க. அதுலயும் பாத்தீங்கன்னா பிரிலிம் அண்ட் மெயின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு. பிரிலிம்ஸ் வந்து உங்களுக்கு வந்து கட் ஆஃப் ஃபிக்ஸ் பண்ணாங்க, ஒரு 160 ஃபிக்ஸ் பண்ணலாம் இல்ல 165 ஃபிக்ஸ் பண்ணலாம், டிபெண்ட்ஸ் அப் ஆன் தி ஓகே சோ குவெஸ்டனோட பேட்டர்ன் பிளஸ் வந்து டிஃபிகல்ட்டி, எத்தனை பேர் அட்டெம்ட் பண்ணிருக்காங்க ஓகே அதெல்லாத்தையும் பேஸ் பண்ணி தான் என்ன பண்ணுவாங்க அந்த கட் ஆஃப் அப்படினு சொல்லிட்டு ஒன்னு ஃபிக்ஸ் பண்ணுவாங்க, அதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா மெயின் எக்ஸாமினேஷன் பொறுத்தவரைக்கும் ஓகே தமிழ் எலிஜிபிலிட்டி ஒரு பேப்பர் இருக்கும், அண்ட் தென் பாத்தீங்கன்னா ஜெனரல் ஸ்டடிஸ் ஓகே இது எல்லாமே பார்த்தா டிஸ்கிரிப்டிவ், அதாவது பாத்தீங்கன்னா கையால எழுதுவது ஓகே. அப்செக்டிவ்னா நீங்க வந்து ஏபிசிடி அப்படின்னு சொல்லிட்டு டிக் பண்ணிட்டு வந்துருவீங்க, இதே டிஸ்கிரிப்டிவ் அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும் கைப்பட உட்காந்து எழுதணும். இந்திய அரசியலமைப்பின் படி 15 ஆர்டிகல் என்ன சொல்லுது அப்படின்றத நீங்க உட்காந்து கைப்பட எழுதணும். ஓகே, ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்றேன் நான். ஓகே, இதுவே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சில டைம் வந்து எம்சிக்யூல எப்படி கேட்பாங்க அப்படின்னு பார்த்தா ஓகே ஒரு ஆப்ஷன் ஒன்று கொடுத்துருவாங்க, அது கீழே ஐ மீன் ஒரு கேள்வி ஒன்று கொடுத்துருவாங்க, அது கீழே 4 ஆப்ஷன் இருக்கும், அதுல இருந்து கரெக்டான ஆன்சர் அப்படின்றத சூஸ் பண்றதா நீங்க வந்து அப்ஜெக்டிவ் அப்படின்னு சொல்லுங்க. டிஸ்கிரிப்டிவ் பொறுத்தளவுக்கு நீங்க கைப்பட எழுதணும்ப்பா. ஓகே, அதே மாதிரி பாத்தீங்கன்னா இன்டர்வியூ அண்ட் ரெக்கார்ட்ஸ் பாத்தீங்கன்னா 40 மார்க் கேட்கறாங்க. ஓகே, குரூப் 2A இதுதான் பாத்தீங்கன்னா நான் இன்டர்வியூ போஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, நான் இன்டர்வியூ அண்ட் இன்டர்வியூ அப்படின்னு இருக்கு. சேலரி வைஸ் பாத்தீங்கன்னா ரெண்டு பேருக்கும் கொஞ்சம் டிஃபரன்ஸ் நிறையவே இருக்கும். சரிங்களா? அதனால இதெல்லாம் நோட்டிபிகேஷன் வந்ததுக்கப்புறம் நம்ம என்னென்ன போஸ்டிங் இருக்கு அது எல்லாமே தெளிவா தெரிஞ்சுக்கலாம். இப்போதைக்கு நம்மளோட பேட்டர்ன் இதுதான், நம்மளோட சிலபஸ் இதுதான். ஓகே, அப்போ ஜென்ரல் தமிழும் நம்ம படிச்சிருக்கணும், ஜென்ரல் இங்கிலீஷும் படிச்சிருக்கணும், GS உம் படிச்சிரும். GS னா என்னப்பா 10 டாபிக் இருக்கு மொத்தம். ஓகே, ஜெனரல் சயின்ஸ், INM, நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் இருக்கு, ஜியோகிராஃபி ஆஃப் இந்தியா இருக்கு, ஹிஸ்டரி ஆஃப் இந்தியா இருக்கு. ஓகே, INM அந்த ஒரு டாபிக் இருக்கு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா யூனிட் 8, அத பாத்தீங்கன்னா தமிழ்நாடு கல்ச்சர் அண்ட் ஹிஸ்டரி அப்படிங்கற ஒரு டாபிக் இருக்கு. அதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக். ஓகே, குரூப் 2 இருந்தாலும் சரி, குரூப் 1 இருந்தாலும் சரி, ஓகே மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் क्वेश्चंस வந்து தமிழ்நாடு ஹிஸ்டரியில இருந்து கேக்குறது வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அடுத்த யூனிட் 9 அப்படின ஒரு டாபிக் இருக்கு, அத பாத்தீங்கன்னா அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் தமிழ்நாடு ஓகே இ-காமர்ஸ் பத்தி நம்ம நிறைய படிக்கிற மாதிரி இருக்கும். அடுத்து கடைசியா 10th டாபிக் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஓகே மேக்ஸ் அப்படின்ற ஒரு தலைப்பு இருக்கு, அதுல இருந்து பாத்தீங்கன்னா 25 கேள்விகள். ஓகே, மேக்ஸ் பொறுத்த அளவுக்கு எந்த காம்ப்ரமைஸும் கிடையாது, 25 தான். ஓகே, மீதி 75 க்வெஸ்சன்ல பாத்தீங்கன்னா எதுல அதிகமான ஓகே எக்ஸாம்ஸ்ல க்வெஸ்சன்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்றத நீங்க ப்ரீவியஸ் இயர் க்வெஸ்சன்ஸ் ஏதாவது பாத்தீங்கனாலே உங்களுக்கு வந்து கிளாரிஃபை ஆகும். சரிங்களா? எஸ். அப்போ பாத்தீங்கன்னா நம்மளோட குரூப் 2 பாத்தீங்கன்னா இதுதான் அதிகபட்சம் இருக்கு. ஓகே, இன்டர்வியூ போஸ்ட்னா என்ன, நான் இன்டர்வியூனா என்னது, அவங்களுக்கான எக்ஸாம் சேம் தான். ஆனா பாத்தீங்கன்னா நீங்க பிரிலிம்ஸ் எழுதுங்க தெரியும், பிரிலிம்ஸ் எழுதிட்டு மெயின்ஸ் எழுதுங்களா, அதுல பாத்தீங்கன்னா ஓகே நம்பர் ஆஃப் கேண்டிடேட்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் உள்ள அனுப்புறாங்க தெரியல, இன்டர்வியூ எடுக்கிறாங்களா அவங்க எல்லாத்துக்குமே இன்டர்வியூ போஸ்ட் கொடுத்துருவாங்க, அதுக்கப்புறம் வரக்கூடிய எல்லாத்துக்குமே நான் இன்டர்வியூ போஸ்ட். சரிங்களா? அதனால பாத்தீங்கன்னா ஓகே தகுதி உள்ளவை தப்பி பிழைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க, சர்வைவல் ஆஃப் தி ஃபிட்டஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுங்களா. ஸோ அப்போ எந்த அளவுக்கு நீங்க நல்ல மார்க் வந்து செக்யூர் பண்றீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு இன்டர்வியூ போஸ்ட் கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. சரிங்களா? ஸோ அதற்காகவும் பாத்தீங்கன்னா நோட்டிபிகேஷன் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஓகே 1200 மேற்பட்ட வேகன்சிஸ் இப்பே கொடுத்துட்டாங்க நம்மளோட ஓகே ஸோ நம்மளோட ஆனுவல் பிளானர்லேயே கொடுத்துறாங்க, நீங்க எல்லாமே பார்த்துருப்பீங்க. ஓகே, அதனால இப்பிலேருந்தே உங்களோட ப்ரிப்பரேஷன் அப்படின்றது வேற லெவலில் பண்ண ஆரம்பிச்சா மட்டும் தான் முடியும். சரி, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா குரூப் 3 சர்வீஸ். ஓகே, ஸோ இதை பத்தி இப்போ தெரிஞ்சுக்க தேவை, ஏன்னா பாத்தீங்கன்னா நம்மளுக்கு குரூப் 3 பத்தி எதுவுமே கொடுக்கல ஆனுவல் பிளானர்ல. நெக்ஸ்ட் வந்து நம்ம குரூப் 4 போயிடலாம். ஓகே, எஸ். ஸோ குரூப் 4 சர்வீசஸ் இங்க இருக்க பாருங்கப்பா. ஓகே, குரூப் 4 இதுதான்ப்பா மெயின். ஓகே, அதான் பாத்தீங்கன்னா இந்த 2024 முதல்ல நடக்கக்கூடிய அதே மாதிரி முதல்ல வரக்கூடிய நோட்டிபிகேஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லாமே எதிர்பார்க்கறது இந்த குரூப் 4க்கான நோட்டிபிகேஷன் தான். ஏன்னா ஜனவரியிலே நம்மளுக்கு வந்து வந்துரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்ப குரூப் 4 சர்வீசஸ்ல என்ன இருக்கு பாருங்க, சிங்கிள் பேப்பர் தான், ஒரே பேப்பர் தான். ஓகே, SSLC ஸ்டாண்டர்ட் அப்ஜெக்டிவ் டைப் அப்படின்னு கொடுத்துறாங்க, 200 கேள்விகள் இருக்கு. ஓகே, அதே மாதிரி 300 மதிப்பெண்கள் இருக்கு. அதே மாதிரி நல்லா கவனிச்சுக்கோங்க, குரூப் 2க்கும் குரூப் 4க்கும் ஒரே ஒரு வித்தியாசம் தான். ஓகே, ஸோ போஸ்டிங்ஸ் அதெல்லாமே விட்டுருங்க. ஓகே, நான் சொல்றது பார்த்தீங்கன்னா சிலபஸ் வைஸ் நான் சொல்றேன். ஓகே, சிலபஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதில் ஜென்ரல் தமிழ் மட்டும் தான் இருக்கு, அதாவது பார்த்தீங்கன்னா பொது தமிழ் மட்டும் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து குரூப் 4ல இருக்கு, ஜென்ரல் இங்கிலீஷ் கிடையாது. ஓகே, இங்கிலீஷ் வந்து கிடையவே கிடையாது. ஓகே, தமிழ் மட்டும் தான் இருக்கு. அப்போ நீங்கள் சின்ன வயசுலேருந்து இங்கிலீஷ் மீடியம் தான் சார் படிச்சுட்டு இருக்கேன், ஓகே நான் வந்து இங்கிலீஷ் மீடியம் தான் படிச்சிட்டு இருக்கேன், காலேஜ் இங்கிலீஷ் மீடியம் தான் படிக்கிறேன், அப்போ நான் குரூப் 4க்கு ப்ரிப்பேர் பண்ணா இங்கிலீஷ் படிக்கக்கூடாதுன்னா படிக்கக்கூடாது.
குரூப் ஃபோர் பொறுத்த அளவுக்கு நீங்க ஜென்ரல் தமிழ் மட்டும் தான் படிக்கணும். நம்மளோட பள்ளி பாட புத்தகம் பிளஸ் நம்மளோட அடா 24/7 பார்த்தீங்கன்னா இ புக்ஸ் நிறைய நம்ம வந்து சேல் பண்ணிட்டு இருக்கோம். அது எல்லாமே நீங்க தாராளமா படிச்சாலே போதுமானது. ஓகே, ஜென்ரல் தமிழ் வந்து வேற லெவலில் இது பண்ண முடியும். அதே மாதிரி நம்மளோட கிளாஸஸ் ஓகே பிளைட் கிளாஸஸ் பொறுத்த அளவுக்கு நான் தான் ஜென்ரல் தமிழ் எடுத்துட்டு இருக்கேன். நீங்க யாராவது என்ரோல் பண்ணணும் ஓகே ஏன்னா பார்த்தீங்கன்னா இயர் அண்ட் சேல் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட அடா 24/7 நீங்க தாராளமா பர்ச்சேஸ் பண்ணி அந்த பெய்ட் கிளாஸஸ் எல்லாமே நீங்க வந்து படிச்சுட்டு நல்லபடியா எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணி நல்ல ஸ்கோர் எடுக்கலாம்ப்பா, அதுக்கு நான் கேரண்டி. சரிங்களா? எஸ். ஸோ அப்போ இதுதான் நம்ம என்ன பண்ண போறோம், குரூப் ஃபோர்க்கான ஒரு சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதுல என்ன இருக்கு பாருங்க. ஓகே, ஸோ என்ன சொல்லிருக்காங்க, ஜெனரல் ஸ்டடிஸ்ல ஓகே 75, ஆப்டிடியூட்ல 25, அதே மாதிரி பார்த்தா 100 கேள்விகள் தமிழ்ல தான் கேட்க போறாங்க. இதுதான் வந்து குரூப் ஃபோர்க்கான ஓகே ஸோ நோட்டிபிகேஷன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட் அப்ரண்டிஸ், அதாவது பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட் ஃபாரஸ்ட் கார்டு ஓகே. ஸோ இவங்களுக்கான சிலபஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சயின்ஸ்ல வெயிட்டேஜ் கொஞ்சம் அதிகமா இருக்கும் பையங்களுக்கு. அதாவது பார்த்தீங்கன்னா ஸோ நம்மளோட ஃபாரஸ்ட் எக்ஸாம் பொறுத்த அளவுக்கு சயின்ஸ்ல கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் அதிகமா இருக்கும் ஓகே. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்ல கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கம்மியா இருக்கும் ஓகே. அது மட்டும் தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க ஓகே. சயின்ஸ் அது பார்த்தீங்கன்னா ஓகே ஃபாரஸ்டர் ஃபாரஸ்ட் கார்டு ஃபாரஸ்ட் வாட்சர்க்குலாம் பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய வேகன்சிஸ் வந்துருக்கு. கிட்டத்தட்ட 1500 மேற்பட்ட ஓகே ஃபாரஸ்ட் கார்டு மட்டும் ஃபாரஸ்ட் வாட்சருக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வரப்போது கூடிய சீக்கிரத்தில். அடுத்த ஃபாரஸ்டருக்கும் பார்த்தீங்கன்னா 100+ கொடுத்துருக்காங்க ஓகே. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வேற லெவல் போஸ்டிங் ஃபாரஸ்டர்லாம் ஓகே. அதெல்லாம் ஒரு வேலை கிடைச்சி வச்சுக்கலாம், செட்டில்ட் ஓகே, காட்டிலே அழகாக உட்காந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டுலாம் இருக்கிற மிருகங்கள்லாம் பார்த்துட்டு. சரிங்களா? எஸ். ஸோ நம்மளோட அடா 24/7 ஓகே இப்போ நான் சொன்னேன் தெரியுங்களா, குரூப் 1 குரூப் 2 குரூப் 4 அடுத்த ஃபாரஸ்டர் ஓகே இந்த மாதிரி எல்லாத்துக்குமே நம்மளோட டிஎன்பிஎஸ்சி ஃபவுண்டேஷன் பேட்ச், அதாவது குரூப் 1 இருக்கலாம் குரூப் 2 குரூப் 4 இந்த மாதிரி இருக்கக்கூடிய எல்லா பேட்ச்க்குமே பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணுறோம், 30% அப்படின்றது காமன்பா எல்லாத்துக்குமே ஓகே. ஸோ என்னோட கோட் மட்டும் நோட் பண்ணிக்கோங்க, இந்த கோட் யூஸ் பண்ணி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது தமிழ்நாடு மெகாபேக் ஓகே. தமிழ்நாடு மெகாபேக் பொறுத்த அளவுக்கு எல்லா கோர்ஸுமே இருக்கும், நாட் ஓன்லி டிஎன்பிஎஸ்சி, எஸ்எஸ்சி இருக்கும், ரயில்வேஸ் இருக்கும், பேங்க் இருக்கும், இந்த கோர்சஸ் எல்லாமே இருக்கும். இது எல்லாமே நீங்கள் என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா இந்த 30% யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா ஒரு சில பேருக்கு வந்து பேங்கிங்கும் நல்லா வரும் டிஎன்பிஎஸ்சியும் நல்லா வரும், அந்த மாணவர்கள் என்ன பண்ணலாம் இந்த மாதிரி தமிழ்நாடு மெகாபேக் வாங்குறது மூலமா ஆஸ் வெல் அஸ் ஒரு பக்கம் வந்து பேங்கிங்கும் ப்ரிப்பேர் பண்ணலாம், இன்னொரு பக்கம் டிஎன்பிஎஸ்சியும் ப்ரிப்பேர் பண்ணலாம். சைட் பை சைட் ரெண்டுமே ப்ரிப்பேர் பண்ணிட்டு எந்த எக்ஸாம் ஃபர்ஸ்ட் வருதோ சீக்கிரமா கிளியர் பண்ணி அவங்க உள்ள போயிட்டே இருக்கலாம்ப்பா. சரி, அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு மெகாபேக் அப்படின்றது ஒன்று இருக்கு, இதுவும் 30% ஆஃபர் தான் நம்ம கொடுக்குறோம். ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஓகே ஸோ ஐபி எக்ஸாம் சரி, ரயில்வேஸ் ஓகே, டிஎன்பிஎஸ்சி, எஸ்எஸ்சி இந்த மாதிரி எல்லாத்துக்குமான ஃபவுண்டேஷன் கிளாஸஸ் எல்லாமே ஓகே 30% ஆஃபர் நம்ம கொடுக்குறோம் ஓகே. இன்னையிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது சரிங்களா, மறக்காம இருக்கக்கூடிய இந்த ஒரு ரெண்டு மூணு நாளே எவ்வளோ சீக்கிரமாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அந்த அளவுக்கு பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க ஓகே. உங்களுக்கு வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்தா இந்த வீடியோ கமெண்ட்ல மறக்காம பதிவு பண்ணுங்க. அதே மாதிரி என்னோட கோட் வந்து Y836, இந்த கோட் யூஸ் பண்றது மூலமா 30% வந்து உங்களுக்கு ஆஃபர் கிடைக்கும்பா. சரிங்களா? எஸ். சோ எல்லாரோட கனவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 2024 ஒரு அரசு வேலை அடையணும் அப்படின்ற ஒரு கனவுல தான் எல்லாமே இருப்பீங்க. அந்த கனவு கண்டிப்பா நனவாகும் நம்மளோட அடா 24/7 ஓகே. எப்பயுமே இணைஞ்சே இருங்க, உங்களுக்கான வீடியோஸ் எல்லாமே 2024 இன்னும் தரமா வர ஆரம்பிக்குது. ஏன்னா ஆனுவல் பேனர் வந்துருச்சு ஓகே, அது எஸ்எஸ்சி சைடும் சரி பேங்க் சைடும் சரி டிஎன்பிசி சைடும் சரி எல்லா வீடியோஸும் பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் இன்னும் வேற லெவல்ல வரப்போகுது. சரிங்களா? எல்லாத்துக்குமே இணைஞ்சே இருங்க ஓகே. எல்லாத்துக்குமே ஒரு மிகப்பெரிய ஒரு ஆல் த பெஸ்ட் சொல்லிக்கிறேன், ஒரு வாழ்த்துக்களும் சொல்லிக்கிறேன் ஓகே. 2024 கண்டிப்பா ஒரு அரசு வேலை அப்படின்றது நம்ம வீட தேடி வரும், அதற்கான உழைப்பு நீங்க போட்டாலே போதுமானது ஓகே. கண்டிப்பா உங்களுக்கு துணையா நாங்க எல்லாமே இருப்போம். சரிங்களா? சோ தேங்க்யூ ஆல், தேங்க்யூ சோ மச். இந்த வீடியோவில் இணைந்திருந்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் ஒரு மிகப்பெரிய நன்றிகள். தேங்க்யூ.